சொன்னியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது புதுக்கோட்டைக்கு ஒரு மிகப்பெரிய புகழை சேர்த்து கொடுத்துருக்கு புல்லட் மற்றும் தமிழ்ச்செல்வன், கைக்குறிச்சியை சேர்ந்த தமிழ்ச்செல்வன், அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். அதாவது பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் வந்து நிறைய ஜல்லிக்கட்டுகள் நடக்கும், நிறைய காளைகள் வளர்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இந்த வருஷம் வந்து துவக்கத்திலேயே ஒரு பெரிய புகழை தேடி கொடுத்துருக்கு. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் நம்மளுடைய புல்லட் காலை வந்து பயங்கரமாக சீறி பாஞ்சு ஒரு பெரிய புயரையும் புகழையும் கொடுத்துருக்கு. உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்க்குற ஆசை வந்தது, எவ்வளோ நாளாக இந்த மாடலாம் வளர்த்துருக்கீங்க? ஒரு 20-25 வரை ஜல்லிக்கட்டுக்கு போயிருக்கேன், பார்வையாளர் ஆடியன்ஸாக போயிருக்கேன். அதில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டாயிடுச்சு. மாடு பிடிப்பீங்களா இல்லை? பார்வையாளர் ஆடியன்ஸாக. அப்புறம் மாடு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி, 25 மாடு வாங்கிட்டேன். அப்போல்லாம் போக்கு மாடு தான் பெரிய இதாக இருக்கும், அதுதான் பேர். எந்த மாடு வேகமாக ஸ்பீடாக போதோ அந்த மாடு தான் பேர். அப்புறம் அது மட்டும் மாடு நான் முதல் மூணு வாங்கல, அப்படி மாடு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த விரும்பாண்டிங்கிற மாடு வாங்கினேன், கமலாஜ மடத்தில் நடிச்சிருந்தா. ஆமாம், விரும்பாண்டிங்கிற மாடு, விரும்பாண்டி படத்தில் நடித்த மாடு. ஆமாம், அதுக்குள்ள சூரியங்கிற மாடு வாங்கினேன். நிறைய மாடு, சுத்து மாடு, 10 நாள் வரைக்கும் சுத்து மாடு. அதுக்கப்புறம் நல்லா சுத்து மாடு கொண்டாங்க, நின்று பாயணும். ஆமாம், அப்படி மாடு தான் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி போக்கு மாடு தான் பெரிய மாடு, விட்டோடனே வேகமாக ஓடுற மாதிரி. அதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ எதனால் உங்களுக்கு மாட்டு மேலே இவ்வளோ ஆர்வம் வந்தது, ஜல்லிக்கட்டு மாட்டு மேலே? அதாவது பச்சை மரத்தில் ஆணி அடித்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான். அது போயிட்டோம்னா அப்புறம் அதுலேருந்து மீள முடியாது, ஒரு போதை மாதிரி இது வெளியில் வர முடியாது. மாடு பிடிக்கிற பையன் அப்படித்தான், மாடு வச்சுருக்கவங்களும் அப்படித்தான், ஆடியன்ஸ் பார்க்குறாங்கல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு அப்படித்தான். அது அதுக்கு நுழைஞ்சிட்டு அப்புறம் வெளியில் வர்றது சிரமம். இப்போ இப்போதைக்கு எத்தனை மாடு வச்சுருக்கீங்க நீங்கள்? 32 ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்க்குறீங்க. பசு மாடு எதுவுமே கிடையாது? இருக்கு, ஒரு மாடு, ஒரு மாடு பசு, மற்றது எல்லாம் காளைகள் தான். ஆஹா, இது காளைகள் வளர்க்குறது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம், நிறைய செலவு பண்ணணும். ஆமாம், கஷ்டம். எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க நீங்கள்? எல்லாம் செலவு ஒன்றியா, சம்பாதிக்க செலவு ஒன்றியா, இடங்களை தான் விற்று கொடுக்க செலவு ஒன்றியா. ஓ, இடத்த விற்றுட்டு மாட்டுக்கு செலவு பண்ணுவாங்களா? வேற இன்னொன்று, பிள்ளைகளுக்கு செலவு இல்லை, நான் வீட்டில் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறாங்க. சரி, இதுக்கு வாங்கி கொடுத்தாங்க. என்னென்ன வாங்கி கொடுப்பீங்க? தீவனம், தவிடு, தவிடு, புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, அதெல்லாம் வாங்கி போட்டாங்க. சரி, தீவனம் ஒரு செலவு, ஒரு நேரம் சாப்பாடு வைக்கலனாலும் நம்மளுக்கு ரொம்ப வேறையாக இருக்கும். இல்லை, தீவனம் ஒரு வகையான செலவு, அதுக்கப்புறம் இடம் பாதுகாப்பு அது ஒரு செலவு, அதுக்கு மெயின்டெனன்ஸ் இதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆட்கள் வேணும், அது ஒரு செலவு. இப்போ 32 மாடுகளையும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும்ல? என் தம்பி மையம் வந்து பார்க்குறேன். சரி, இப்போ நகைக்கடையில் வளர்த்தேன், நல்ல முறை இதே பார்த்துக்கிறேன். இப்போ நகைக்கடையில் வேலை பார்த்த விட மாடு பாவம் கூட்ட வேண்டிங்க. இன்னொரு பையன் வந்தாருங்க. இப்போ வகைகள்லாம் இருக்குல்ல, காங்கேயம், உம்பளச்சேரி, புளியக்குளம் மாடு, இதெல்லாம் நாட்டு மாடு, புளியக்குளம் மாடுலாம் இல்லை, காங்கேயம் இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மாடுகள், தேனி, கம்பம், நாட்டு மாடு தான். தேனி மலை மாடு, இப்ப இதுவும் நாட்டு மாடு தான், கண்ணவரம் சொல்றேன், இதுவும் நாட்டு மாடு. ஆமா, நாட்டு மாடு தானே, தமிழ்நாட்டுல உருவான மாடுதான் ஜல்லிக்கட்டுக்கு. ஆமா ஆமா, இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப செலவுகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறீங்க. ஒரு மாடு பாத்துக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மாசம். இன்னொரு விஷயம் சொல்லி கேட்டீங்க, ஒரு நபர் வந்து ஒன்னு அல்ல ரெண்டையும் வச்சுக்கணும் மாடு. ஆமா, இது வந்து பேராசைன்னு சொல்லுவாங்க. ஓ, உங்களுக்கு? ஆமா, அது மாதிரி இருக்கக்கூடாது, அது நம்ம வாழ்க்கையே குறைச்சிடும். நம்ம தகுதி அது குறைச்சிடும், அதிக மாடு செலவுகள் அதிகமாகும், அதே மாதிரி நம்மளை கொஞ்சம் கீழே ஒன்றாந்து உழைப்பும் அதிகமாக, உழைப்பு எல்லாமே வச்சுக்க எல்லாமே. நம்ம வந்து ஒரு மாடு இல்லை ரெண்டு மாடு வச்சுக்கலாம். சரி, இப்போ 32 மாடுகள் வச்சிருக்கீங்க, இதுக்கு ஒரு மாதம் செலவு எவ்வளோ? ஒரு மாட்டுக்கு 1000 ரூபாய் வச்சா கூட 32000 ஆகுமே ஒரு மாதத்துக்கு. ஃபுல்லாக அச்சு போட்டுக்கிறேன். சரி, இல்ல தவிடு இன்னைக்கு வந்து அரிசியை விட அதிகமாகுது செலவாகுது. தெரியும். ஓ, மாட்டை சூஸ் பண்றதுல பொது அறிவு? ஆமா ஆமா, வேணும். என்ன மாதிரி பொது அறிவு வேணும்? பார்த்தோன்னே புரியும் பொது அறிவு. அப்புறம் ஏதாவது ஒன்னு ரெண்டு அங்க அடையாளங்கள் சொல்லுங்க. திமில் இப்படி இருக்கணும், கொம்பு இப்படி இருக்கணும், மாட்டு மூஞ்சி பார்த்தா அது குணம் தெரியும், குணம் தெரிஞ்சுக்கணும், முகத்தை பார்த்தே குணத்தை கண்டுபிடிச்சிருங்க. பயிற்சி கொடுக்கறது ரொம்ப சிரமமான விஷயம், பாய்ச்சல் விடணும், நீர்ந்த விடணும் அப்படிலாம் சொன்னது இல்ல, எல்லாரும் அப்படித்தானே சொல்றாங்க. அது கூட போய் அந்த மாட்டுக்கு என்ன குணமோ
அதான் விளையாடும். அதான் சொல்லுவாங்க, அது அது கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னா நல்லா பாய்ந்து. அது இல்லை, அதுவும் கிடையாது. ஆயிரம் கண்ணுட்டி எல்லாம் ஒரு பாட்டுக்கு புதுக்கோட்டையில விராலிமலையில நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் தெரிஞ்சது, அலங்காநல்லூர்ல தெரிஞ்சோன்னா உலகம் ஃபுல்லாவே இப்ப புல்லட்ங்கிற கால பரிச்சயம் ஆயிருக்கு. மக்களுக்கு ஆடியன்ஸ் ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகள்லாம் நல்லா இருக்குங்களா? இந்த ஊரு முடிந்த வருஷம் இந்த வருஷத்துக்கு கேட்டேன், அவ்வளவு சிறப்பாக பண்ணிருக்காங்க. சரி, வழிமுறைகளும் சரி, அலங்காநல்லூர்ல வந்து ரொம்ப கஷ்டம் இருக்கு. மூணு ஊரு, கவனியாபுரம், பழமேடு, அந்த ஊர். அவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிட்டாரு. இப்ப வந்து தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா அலங்காநல்லூர் வந்து புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு. ஆனா புதுக்கோட்டை மாவட்டம்லாம் நிறைய ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய ஒரு மாவட்டம், வாடி வந்து அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டம். மதுரையில நிறைய ஜல்லிக்கட்டு நடந்திருக்கு, இப்ப இல்ல, இப்ப இல்ல. புதுக்கோட்டை மாவட்டம் வந்து அதிக ஜல்லிக்கட்டு நடந்த ஊரு, இப்பவும் நடந்துட்டு இருக்க ஊரு. அது மட்டும் இல்லாம வாடிகள் அதிகமா உள்ள ஒரு மாவட்டம். இரட்டை வாடிகள் எல்லாம் புதுக்கோட்டையிலதான் இருந்துச்சு அப்படின்னு கேள்விப்படும். ஏழு வாடி இப்படி, ஏழு வாடினா ஏழு வாடியிலும் ஒவ்வொரு மாடா இருக்கும். வேற இங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல உங்களுக்கு பிடிச்ச ஜல்லிக்கட்டு எந்த ஊர் ஜல்லிக்கட்டு சொல்லுங்க? கோயிலூர். கோவிலூர், கோயிலூர். அப்ப நம்ம திருவப்பூர் இருக்குல்ல, அது பெரிய மஞ்சள் பெரிய ஹோட்டல் கவிநாடு கம்மாயில். நல்ல வரிக்கலாம் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச காளைகள்னா, உங்களோட இல்லாம வெளியில ஆட்கள் வளர்ப்பாங்கல்ல, அதுல உங்களுக்கு பிடிச்ச காளைகள் பேர் நிறைய மாடு இருக்கு, ஏதாவது ஒண்ணு ரெண்டு சொல்ல முடியுமா? பிஆர் தெரிஞ்சு, பிஆர் காலை, அப்பு, அப்பு. நிறைய மாடு புதுக்கோட்டைக்கு வந்து இவ்வளவு முன்னால புகழ் சேர்த்தது வந்து பாத்தீங்கன்னா ராவணன்ங்கிற ஒரு காலை. ராவணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புகழ் தேடி, அந்த புகழை வந்து இப்ப புல்லட் வாங்கி கொடுத்து. ஆமா, அதை பாத்துறீங்களா அந்த காலையில? அப்படியா, அந்த காலையும் போய் பாப்பீங்க? எப்படி இப்ப இந்த மாடு வளர்க்குற வாங்கி வரோம்ல, ஏ மாதிரி அந்த புயல் அப்படியா? மாடு நிறைய வாங்குவோம்ல, வாங்கி ஒரு எப்படி இந்த மாடு வளர்க்கறவங்களுக்குள்ளே ஒரு பெரிய நட்பு இதா இருக்கும்ல? வளர்க்கறவங்களை மட்டும் இருக்கக்கூடாது, குடியிருக்காரங்களே இருக்கணும். எப்படின்னா அவங்களோட மாடு பிடிச்சா சண்டை போடக்கூடாது. அவங்க இல்லைன்னா ஜல்லிக்கட்டு இல்ல, இல்ல மாடு பிடிச்சா தானே ஜல்லிக்கட்டு. ஆமா, மாடு உட்காந்து இருக்க வேண்டியதா வீட்டுல, நடக்காது. ஏன் சண்டை போடணும்? நம்ம இறங்கி மாடு பிடிக்க முடியுமா? முடியாது. அதுக்கு ஒரு தில்லு வேணும் இருந்தா தான் பிடிக்கலாம். அந்த பிள்ளைய பிடிக்கலாம், அதை பாராட்டணும். நம்ம என்ன நினைக்கணும், மாடுகிட்ட திறமை இருக்கா? ஜல்லிக்கட்டு நடக்கணும்னா மாடுபிடி வீரர்கள் நிறைய பேர் இருக்கணும், அவங்க பிடிக்கணும்.
நம்ம மாடு பிடிச்சாதான் நம்ம மாடுக்கு திறமை இருக்கா என்னன்னு நம்ம பார்க்க முடியும். பிடிக்கல எப்படி மாடு கொடுத்து பலமா போயிட்டு மட்டு பஞ்சாம இருக்கணுமா? பிள்ளைய பிடிச்சாதான். உங்களுக்கு எதிர்காலத்துல என்ன மாதிரிங்க ஆசை? மாடுகளுக்கு வந்து இப்ப நிறைய பேர் இதை வந்து காப்பாத்தி இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நாட்டு மாடுகள் வச்சு ஜல்லிக்கட்டு கலைகள் தமிழ்நாட்டுல வெறும் நாட்டு மாடா இருக்கணும், ஜாதி மாடே இருக்க கூடாது. அதான் எனக்கு அதுக்கு என்ன பண்ணலாம்? நாட்டு மாடு நிறைய வாங்கி வச்சுக்கலாம். ஜாதி மாடு வச்சு வந்து செலவும் கூட, நோய் அதிகமாக வருது ஜாதி மாட்டுக்கு. அதை சாப்பிட்டு அந்த பாலை சாப்பிட்டு நம்மளுக்கு மனிதருக்கு நோய் வருது. ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னாடி யாரும் பால் சாப்பிட்டது இல்லை, மர காஃபி தான் சாப்பிட்டுருக்காங்க. ரொம்ப டீ எப்போ வந்துச்சு? சமீபத்தில் அப்போ நாட்டு மாட்டு இருந்துச்சு. அப்போ பால் வீட்டில் பசு மாலை காய்ச்சி மோர் தயிர் தான் பெரும் பால் மோரை சாப்பிட்டாங்க. இப்போ வந்து இந்த பால் அபிவிருத்திக்காக பண்ணுறாங்க, அது வியாபார நோக்கத்தில் அது பண்ணுறாங்க. அது ஒன்றும் இல்லை, சாப்பிட்றவங்களும் கொளாது, எல்லா நோயும் வரும். ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா, எங்களுக்கும் ரொம்ப பெருமை. புதுக்கோட்டையில வந்து இப்படி ஒரு புகழ் மிக்க ஒரு காளையை வளர்த்திருக்கீங்க. அந்த காளை வின் பண்ணத செய்தி நீங்க அன்னைக்கு போகல, வீட்டுல தானே இருந்தீங்க. உங்களுக்கு அதை சொன்ன பிறகு உங்களுக்கு எப்படி நீங்க அதை ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நம்ம காலை தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் சொன்னாங்க. நான் ஏன் போயிடல, நீங்க பார்த்து வாங்கிட்டு இல்ல, நம்ம மாதிரி தான் நீங்க வாங்கிட்டு போனேன். நானும் போனேன், ஒரு பத்து மாதிரி மாதிரி தான். அப்புறம் அறிவிச்சாங்க. எப்படி அந்த காலத்துல இருக்க போது அந்த வர்ணனையாளர் கத்துனாரு புதுக்கோட்டையா மதுரையா அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் புதுக்கோட்டைக்காரங்க எல்லாருமே ஒரு புல் அடிக்கிற மாதிரி இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு சங்கடம் தான். ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது? ஓ ஓ, அந்த வழிவரம் பண்ணக்கூடாது. மாடா மனுஷனான்னு சொல்லலாம். ஊர் பேர் மாவட்டத்துக்கு மாவட்டம் அது உருவாக்க கூடாது. இல்லை ஒரு போட்டியாக ஏதாவது தானே சொல்றாங்க. விளையாட்டு போட்டி தான், ஒரு விளையாட்டு போட்டியாக விளையாட்டு போட்டி தான். இதை போய் இந்த மாடும் இந்த மாடும் அது வந்து கோபத்தை உருவாக்குறாங்க. அது வந்து அது அதை பார்த்துக்கணும். அதை அது மாதிரி பண்ணுவேன், மாடா மனிதனா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முறையான வார்த்தை. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா, இந்த நேரம் உங்க மாடுகளை பத்தி எல்லாம் ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிங்கய்யா.